ஹாய், ஹலோ, வெல்கம் டு மின்ஸ்ரீ கிச்சன். நான் தான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழை இலையில் சீராளம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது ஏற்கனவே போட்ட வீடியோ தான், இது ஆடியோக்காக நான் திருப்பியும் போடுறேன். இதுக்கு வந்து 2 கப்பு அரிசி, துவரம்பருப்பு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், 5-6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பூண்டு வந்து 5-6 எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து திக்கு மாவாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அது வந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அடைக்கு அரைக்கல, நம்ம வந்து சீராளத்துக்கு அரைக்கிறோம். இதில் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பச்சை ஆனியனே கட் பண்ணி 2-3 ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, இதில் ரொம்ப முக்கியமாக இருந்து கருவேப்பிலை வாசனை தான் அதோடய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறமா வந்து வாழை இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கோங்க. வாழை இலைக்கு பதிலாக வெத்தலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி சுற்றி வைங்க. வாழை இலையில் வந்து நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அதே மாதிரி வெத்தலையும் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடுங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் வந்து அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து, அதுக்கப்புறம் உளுந்து. இதுக்கு வந்து உளுந்து வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா வந்து அந்த உளுந்து டேஸ்ட் வந்து அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய உளுந்து சேர்த்து நாங்கள் அதை செய்வோம். இப்போ வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க சீராளத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும், அது அந்த கிறிஸ்பினஸ் தான் அதோடய டேஸ்ட்டே. அது கிறிஸ்பானதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சட்னியோடு